நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் புஜங்காசனம். அதை செய்வதற்காக அஷிதா வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம் அஷதாசனம் வந்துப்போம். முதல் நிலை ஆசனமாக நேராக மூச்சு எடுத்துக்கலாம், நார்மலாக மூச்சு எடுத்துக்கலாம், இயல்பு நிலையிலே இருங்க. இரண்டு மூன்று மூச்சு எடுத்துக்கணும். வலது கையை வலது தோள்பட்டிக்கும் இடது கையை இடது தோள்பட்டிக்கும் கொண்டு வந்துடுங்க. நேராக மூச்சு எடுத்துக்கொண்டு மார்பை விரித்து கொண்டு மேலே மூச்சு எடுத்துக்கணும். மேலே எழுந்துக்கலாம். கொஞ்சம் கழுத்தையும் தலையும் கொஞ்சம் மேலே நோக்கி இருங்க. இயல்பான மூச்சு மூன்றிலிருந்து ஐந்து மூச்சு இந்த பகுதியிலே இருக்கலாம். புஜங்காசனம் பாம்பின் தோற்றமுடைய ஆசனம். இந்த ஆசனமானது ஆரம்ப நிலையில் செய்யப்படும் போது கால்கள் ரெண்டும் விரிஞ்சு இருக்கும். போக போக இந்த கால்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா இருந்த மாதிரி பார்த்துக்கணும். வயிறு அடுப்பகுதியிலிருந்து கால்கள் வரையும் தரை விரிப்பின் மீது பதிய மாதிரி இருக்க வேண்டும். மார்பு மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஆசனம் செய்யப்படும் பொழுது பிராணசக்தியானது அதிகமாக உடலில் செல்வதால் உடலை தேங்கிக் கொடுக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்கப்படும். சுவாச கோளாறு உள்ளவர்கள், அதாவது ஆஸ்மா அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்யும் போது அதிலிருந்து சுகம் பெறுவார்கள். ஒரு சிறந்த ஆசனம் புஜங்காசனா. இந்த கைகளும் மார்புகளும் விரிந்திருக்கணும். கைகளை விரிச்சிருக்கலாம், கைகள் மடங்கி இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மார்பு சுருங்கி இருக்கக்கூடாது. புஜங்காசனாவின் மற்ற வகைகளையும் நம்ம பார்க்கலாம். நேராக அஸ்வத்தானாசனம் வந்துடுங்க. மூச்சை விட்டு கொண்டே குனிங்கணும். கைகளை ரெண்டா நேராக வச்சுக்கோங்க. இதை செய்ய முடியாதவங்க கைகளை மடக்கி கைகளை மடக்கும் எல்போல நிற்கலாம். கைகளை ரெண்டு பக்கவாட்டில் வச்சுங்க. தோல் மார்பை ஒட்டி இருக்க வேணும். எந்த இந்த புஜங்காசனம் செய்யும் போது மார்பில் ஒட்டி இருக்கணும். கைகளை மேலே மேலே தலை தூக்கும், தலையை மேலே பார்க்கலாம். கைகள் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க. புஜங்காசனா இரண்டாவது வகை. கால்கள் ரெண்டு ஒட்டி இருக்கணும். இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி வரும் தலைவிரிப்பில் இருந்தால் சிறப்பானது. இயல்பான மூச்சு ஒன்றிலிருந்து மூன்று முறை இந்த ஆசனத்தை 30-60 வினாடிகள் செய்வது நல்லது. இந்த தினமும் செய்து பழகிக் கொள்ளுங்கள். அஸ்வத்தாசனத்துக்கு வந்தெல்லாம் மூச்சை விட்டுக்கொண்டே தலையை குனிங்க. கைகளை ரெண்டு நேராக போய்க்கொள்ளலாம். புஜங்காசனம் மூன்றாவது வகை. கைகளை இரண்டும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை உரிச்சுக்கோங்க, முன்னா ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை எழுந்துக்க முன்ன இன்னே இல்லைண்டா மூச்சு எடுத்துக்கொண்டே கைகளை ஒன்று ஒன்று ஒன்றின் மீது ஒன்றாக வைத்துக்கணும். ஒன்றின் மீது ஒன்றாக மேலே பார்க்கணும். முதுகு தண்டமாடமானது நன்றாக வளைந்திருக்கும். இந்த ஆசனம் அதிகமான கேஸ்டபிள், அல்சர், குடல் இறக்கம், குடல் பெதுக்கம் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது. மூன்றிலிருந்து ஐந்து மூச்சு சுவாச காற்றில் இருக்கலாம். மெதுவாக மூச்சு கொடுத்து விட்டுக்கொண்டே கீழே குனியலாம். அஸ்வத்தாசனத்துக்கு வந்தெல்லாம் இயல்பான மூச்சு ஒரு சில நிமிடங்கள். ஒவ்வொரு ஆசனம் செய்யும் போதும் அதுக்கு 15-30 வினாடிகள் இடைவெளி விட்டுவிட்டு அடுத்த ஆசனம் செல்ல வேண்டும். தொடர்ந்து ஆசனம் செய்யக்கூடாது. புஜங்காசனா நான்காவது வகை. கைகளை இரண்டும் இடுப்பு பகுதியில் கொண்டு வந்துடுங்க. மூச்சை எடுத்துக்கொண்டே மேல் நோக்கி செல்லலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, மார்பை விரித்து கொள்ளலாம், கைகளை நேராக வைத்துக் கொள்ளலாம். கால்கள் இரண்டு ஒட்டி இருக்கணும்.
முட்டுப்பகுதி, இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி எல்லாம் தரைப்பகுதியிலே அழுத்தி நேராக இருக்க வேண்டும். தரை விரிப்பிலே பட்டு கொண்டு இருக்க வேண்டும். மூன்றிலிருந்து ஐந்து சுவாசங்கள். மூச்சு காற்றை கவனிச்சுட்டு இருமா, ரிலாக்ஸாக இருங்க. மூச்சை விட்டுக்கொண்டே குனியலாம். மெதுவாக கைகளை அஸ்வத்தாசனத்துக்கு வந்துடலாம். இந்த புஜங்காசனமானது நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு சிறந்த ஆசனம். இன்று நமக்கு மாணவியான அஸ்விதா செய்து காட்டியுள்ளார். பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த புஜங்காசனமானது ஆஸ்மா, அலர்ஜி, நுரையீரல் சம்பந்தமான நோய்களை போக்கக்கூடியது. இன்று காற்று மாசுபட்ட நிலையிலே புஜங்காசனம் செய்வதால் நாம் நிறைய பிராணசக்தியை எடுத்துக்கொள்கிறோம். அதனால் உடலில் உள்ள செல்களுக்கெல்லாம் பிராண காற்றானது சென்று உடலின் சக்தி அதிகரிக்கப்படுகிறது. இது தினம் செய்வதால் நம் உடலிலே இரத்தத்தை சுத்திகரிக்கப்படுகின்ற இந்த நுரையீரலானது அதன் செல்களும் நல்ல உறுதிநிலையை பெறுகிறது. தினமும் செய்து நீங்களும் பழகிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆசனத்துடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.